திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்படும் முன்பே கொசப்பூர் செட்டிமேடு பகுதியில் ஏரியின் கரை உடைந்து ஊருக்குள் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அளிக்கிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி, விவரங்கள். அதாவது இன்று மாலை புழல் ஏரியிலிருந்து 3 மணி அளவில் உபரிநீர் வந்து 100 கனஅடி வீதம் திறந்துவிடப்பட உள்ளது. இந்த நிலையில கொசப்பூர் பகுதி, அதாவது சென்னை மாநகராட்சி மண்டலம் 2 வர 17வது வார்டு பகுதியான கொசப்பூர் பகுதி முழுவதும் வந்து இருக்கிற மதகு பகுதி முறையாக திறந்து விடப்படாததால மழைநீர் வெள்ளம் அதிகரித்து கரை உடைந்து அந்த பகுதி முழுவதும் தற்போது வெள்ளக்காடாகி உள்ளது. குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மாலை 3 மணி அளவில் தண்ணீர் திறந்தால் கூடுதலாக கிராமங்களுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து பாதிப்பு ஏற்படும் ஒரு நிலை உருவாகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செட்டிமேடு பகுதியில் திடீர் நகர், விளாங்காடு பாக்கம், கிராண்ட் லைன் போன்ற இடங்களும் தண்ணீர் சூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உரிய முறையில் பொதுப்பணித்துறையினர் போர்க்கால அடிப்படையில் மணல் முட்டைகளை அடித்து கரையை பலப்படுத்த வேண்டும் என்றும் கிராமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டைலரிங் கத்துக்க 1000 கணக்கில் செலவு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 40 மணி நேரத்தோட டைலரிங் கோர்ஸ பாருங்க. உங்களுக்கான டைலரிங் பிசினஸ் ஆரம்பிங்க. மக்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை வருவாய் துறை செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை எட்டக்கூடிய ஒரு சூழல்ல நெருங்கி இருக்கிறது செம்பரம்பாக்கம் ஏரி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தசாரதி? அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்த மட்டில் வந்து இன்று மாலை 100 கனஅடி வீதம் திறந்துவிட உள்ளது. இது திறந்து விடப்படும் இந்த பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதே போன்று புழல் ஏரியிலும் 100 கனஅடி வீதம் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். கனமழை அதிகரிக்கும் பட்சத்தில் கூடுதலாக உபரி நீரையும் 2 ஏரிகளிலும் திறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பான நடவடிக்கைகளை வருவாய்த்துறையினர் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர். நந்தா, தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் தனியார் மண்டபங்கள், சமுதாய கூடங்களில் தேவையான ஏற்பாடுகளை வருவாய்த்துறையினர் செய்துள்ளனர். நன்றி பார்த்தசாரதி, விவரங்களுக்கு.